இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான பிரயோகம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான தடைகள் போகக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி பல வந்து மங்களமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடமானத்துக்கு போயிட்டே இருக்கும் நகை இந்த மாதிரி விஷயங்கள் போகாமல் இருக்கிறதுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான ஒரு பிரயோகம் இது நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தனால இது நம்ம சொல்கிறோம் இதுதான் நான் சில நேரத்தில் நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன் லட்டு தாந்திரிகம்னு சொல்லியிருப்பேன் அதை ஏன் அந்த பதிவாக போடுறேன்னா இது நிறைய பேருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைச்ச ஒரு பரிகாரம்ங்க அது இதை வந்து யாரெல்லாம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அதுவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன் பட் வந்து தேவையில்லாத விரயங்கள் ஆயிண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த விஷயங்கள் வந்து செஞ்சிக்கலாம் இதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி அஷ்டமி அஷ்டமியில் ஆரம்பிச்சுக்கோங்க இதில் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் வரக்கூடிய வியாழக்கிழமையாக இருந்தால் ரொம்ப விசேஷம் சரிங்களா அப்போ இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருள் வந்து லட்டு இந்த லட்டு வந்து நீங்கள் தயவு செஞ்சு கடையில் வாங்கக்கூடாது நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட இப்போ ரீசெண்டாக நேரம் நல்ல நேரத்தில் கூட சொன்னேன் அப்படிங்கும் பொழுது இதை கடையில் வாங்கக்கூடாது ஏன் நான் கடையில் வாங்க வேண்டான்னு சொல்கிறேன்னா நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதனாக மாறுவீர்கள் அப்போது அவங்க ஒரு இதே பண்ணுறாங்க ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க வேண்டிய யார்கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க பக்கத்தில் ஏதாவது இருப்பாங்க அப்போ அது ஒரு அது ஒரு தின்பண்டமாக தான் பண்ணுவாங்க இதை நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் வந்து இது வந்து ஆக்சுவலாக இதை நீங்கள் பண்ணக்கூடியது வந்து மனசார நீங்கள் என்ன ஆகும்னா உங்கள் செல்வ உங்களோட சொ சந்தோ சந்தோஷம் சோகம் இதெல்லாம் வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இதை என்ன மனசார நினச்சின்னு நீங்கள் பண்ணும்பொழுது அதோடய வைப்ரேஷன் ஒன்று இருக்குது உங்களோட எண்ணெய் அலைகளுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டுங்க அப்போ அதை நீங்கள் கையார மனசார பிடிச்சிண்டே நீங்கள் என்ன மனசுக்குள்ளே நினைக்கணும்னா இப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் ஐயோ நான் கஷ்டப்படுறேனே இறைவா நான் கஷ்டத்தை காப்பாற்றுனா அந்த கஷ்டம் கஷ்டம்னு விட பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வர்றதுக்கு இறைவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அதே மாதிரி இப்போ நகை போய்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நகைகள் வந்து நிறைய சேரக்கூடிய அமைப்புகள் எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு இறைவா நீ தான் காப்பாற்றணும்னு நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இதுக்கு நீங்கள் யாரை மனசார கும்பிட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான மனசார நினச்சிக்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் ஏன் இது யாருக்குள்ள பரிகாரம் அப்படின்னா குரு பகவான் குள்ள பரிகாரம்ங்க இது பிரபலமான சில ஜோதிடர் வந்து சொல்லக்கூடிய நானும் சொல்லக்கூடியது அவரும் சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த மாதிரி இது தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது குரு பகவானுக்கு உள்ளது அப்போ இந்த குரு பகவானுக்கு யார் தேவதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அப்போ அவருக்கு யார் தட்சிணாமூர்த்திக்கு யார் தெய்வோன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அதனால் டேரெக்டாக நீங்கள் சிவபெருமானையும் கும்பிடலாம் தட்சிணாமூர்த்தியும் மனசாரன்னு நினச்சிட்டு இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு மனசார இதை இதை வச்சுக்கிறது கோயிலுக்கு போகிறது இந்த கோயிலில் போயிட்டு வியாழக்கிழமைகளில் போகிறது இந்த வியாழக்கிழமை போயிட்டு அது ஈவினிங் டயத்தில் போகிறது விசேஷம் இந்த டயத்தில் போயிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா பரிகாரம்னு தயவுசு சொல்லாதீங்க ஏன்னால் இந்த லட்டுவை நீங்கள் கொடுக்குறவங்க கொடுக்குறவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க சரிங்களா அவங்களும் செல்வ செழிப்பாக இருப்பாங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கும்பொழுது மனசார என்ன பண்ணுங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயங்க அந்த நல்ல விஷயத்துக்காக இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் கொண்டு போய் இதை நீங்கள் வந்து கொடுங்க கொடுக்கும் பொழுது அவங்க வாங்கிப்பாங்க வாங்கிட்டு பரிகாரம் சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் பொழுது அவங்க சந்தோஷமாக வாங்கிப்பாங்க அந்த பூஜை பண்ணுறவங்கள்டே போய் கேட்டு இதை நம்ம வீட்டில் தான் சுத்தப்பத்தமாக செஞ்சோம் நெய்யெல்லாம் விட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ தட்சணம் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கு மாதிரி பூ பழம்லாம் வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்தி சிரத்தையோடு செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது இதை நீங்கள் கொடுத்து கொடுத்துட்டு வாங்க இது எந் இதில் தாந்திரிக ரீதியாக இதில் என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு வாரங்கள் இதை தொடர்ந்து செய்தாலே இது ஆனால் தடைப்படுங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது டெஃபினட்டாக ஒரு விஷயங்களை நீங்கள் நோக்கி போகும்பொழுது எப்படி நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தால் கெட்ட விஷயங்கள் நிறைய வருமோ இது எல்லாருக்கும் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே உண்டு ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போறோம்னா ஒரு கெட்ட விஷயம் நாலு விஷயம் வந்து தடுக்கும் அப்போ இதை மீறி நீங்கள் தான் மெனக்கிடணும் நம்பிக்கையோட இது ஒரு ரெண்டு வாரம் செஞ்சுட்டு உடனே உங்களுக்கு ஒரு பணம் வந்துடுது சரி இதுலேயே திருப்தி ஆகிட்டேன்னா அது அப்படியே நின்று பன்னெண்டு வாரம்னா பன்னெண்டு வாரம் விடாமல் செய்யுங்க உறுதியாக இதை நீங்கள் செய்யும் பொழுது பெரிய மாற்றம் வரும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அதில் வந்து குறிப்பாக வந்து சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இடையில வந்து அந்த நாட்கள் வந்துடுது அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் நிறுத்திக்கலாம் அந்த டயத்தில் செய்யக்கூடாது இதுக்காக சப்ஸ்டியூட் போட்டு இப்போ யார் செய்கிறீங்களோ அவங்களே தொடர்ந்து செய்யுங்க சரிங்களா இப்போ ஒரு பெண்மணி வந்து குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக செய்கிறீங்கன்னா நீங்கள் தான் தொடர்ந்து செய்யணும் அப்போ இந்த இடையில விடக்கூடிய காலங்கள் அந்த ஒரு வாரம் தடப்பட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க திருப்பியும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க இப்போ அஞ்சாவது வாரம் பண்ணுறீங்க இல்லை மூணாவது வாரம் பண்ணுறீங்க மூணாவது வாரம் வரும்போது இந்த மாதிரி ஆயிடுத்து அதுக்கப்புறம் வரும்போது இருந்து வரணும்னு இல்லை நாலு அஞ்சு ஆறு அப்படி போயிடலாம் இப்படி போகும்பொழுது இப்போ நான் சொன்னக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சின்றே வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதோட சூட்சமமாக நான் சொல்கிறது இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்யக்கூடிய வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணும்பொழுது ஒரு குரு தட்சிணையாக எடுத்துட்டு மனசார நினச்சிண்டு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ போட்டுண்டே வாங்க இதை போட்டுடே வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சுட்டு இந்த நிறைஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதை சிவாலயத்துலேயோ ஒரு காளி கோயில்லையோ போய் சேர்த்துருங்க நான் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு குருஸ்தானத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதை குரு தட்சணையாக நீங்கள் போய் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு சித்திக்குங்கிறது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அன்பர்களே இதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சிக்கும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு வேலை நடக்கும் அதே மாதிரி இந்த விஷயங்கள் பொழுது இந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகரை மனசுக்குள்ள நினச்சிக்கணுங்க அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இது நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் இதுக்கு நீங்கள் மந்திரங்கள் எதுவும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பர் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம இதை சொல்லலாம் இல்லைன்னா ஓ குருவே துணைன்னு சொல்லிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவபெருமானோட மந்திரங்கள் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மனசார செஞ்சிக்கலாம் இதை விட உங்கள் எண்ண அலைகள் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் மந்திரங்கள் சொல்லிகிட்டே எண்ணம் வேறு எங்கேயோ இருந்ததுன்னா பத்தாது அதனால் அந்த சங்கல்பம் ரொம்ப முக்கியம் அந்த சங்கல்பங்கிறது அந்த பிரார்த்தனையை மனசார நினச்சிக்கிறது இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது மாபெரும் வெற்றிகள் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு இதே மாதிரி பிரச்சனையிலேயே நான் இருந்துகிட்டே இருக்கேங்க எனக்கு நகை போயிட்டே இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்குன்னா உங்களுக்கு அன்பா எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்றதுதான் உங்க சுய ஜாதகத்தையும் பாத்துக்கோங்க ஏன்னா கிரக அரசர்கள் மிகவும் சக்தியானவர்கள் அப்படிங்கும் பொழுது அந்த காலங்களையும் உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கலாம் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொள்ளலாம் நானும் இலவச சேவைகள் இல்லை அன்பர்களே அப்படிங்கும் பொழுது நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நம்ம சொல்லி கொடுத்து ஜாதக ரீதியான வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது மாபெரும் மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இதெல்லாம் ஜெயிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் முடிஞ்சவொடனே உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுங்க நீங்கள் அதே மாதிரி தொடர்ந்து எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களோ அந்த கோயிலுக்கு போய் சுவாமிக்கு நன்றி சொல்லுங்கள் இதுக்காக டீல் போட சொல்லலை சுவாமியை கும்பிட்டுட்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு நல்லா ஜெயிச்சதுக்கு பின்னாடி கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கோடி ரூபா கொடுத்த சந்தோஷங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி நான் அந்த பரிகாரம் பண்ணேன் நிறைய ஜெயித்தேன் நிறைய நபர்கள் என்னை கூப்பிட்டு சொல்ல சொல்ல நமக்கும் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசை வருது அன்பர்களை இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாலும் நிறைய நிகழ்ச்சி அதில் நம்ம பதிவிறக்கம் பண்ணியிருக்கோம் அதில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் அதையும் நீங்க பார்க்கலாம் இதே மாதிரி இந்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா பயன் பயன்பெறும் நினச்சாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ண பண்ண என்னாகும்னா அவங்களும் இது மூலமா பயனடையலாம் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேரும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ